வணக்கம், வெல்கம் டு சசிமதன்ஸ் ஹாப்பி ஹோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மொச்சை கொட்டை குழம்பு. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். தாளிப்பு வடகம், அப்படி வடகம் இல்லைன்னா கடுகு போட்டுக்கோங்க. தாளிப்பு வடகம் போட்டிருக்கேன். அது பொரியட்டவுடனே வெங்காயம், வெங்காயம் சேர்த்துப்போம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம் வதங்கிடுச்சு, அதுலேயே தக்காளி. கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியை நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த வேக வச்ச முன்னாள் ராத்திரியை ஊற வச்சு வேக வச்சிருக்கேன் அந்த மொச்சக்கொட்டையை இதில் போட்டுடுறேன். இது வந்து எந்த மொச்சக்கொட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குண்டு வருது. இது சப்பை, மிளகாய்த்தூள், ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், போட்டுட்டு கலந்து விட்டுட்டு மொச்சக்கொட்டை வெந்ததால வெறும்னே மிளகாய்த்தூள் வாசனை மட்டும் போகணும். கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம் அந்த வாசனை போகிறதுக்கு. அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி தேங்காய் ஊற்றணும். இப்போ கொதிக்குது நல்லா. புளி ஊற்றிடுவோம். புளியில் மண் இருக்கும், வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் அந்த புளி வாசனை போனதும் தேங்காய் அரைச்சி விடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. தேங்காய் ஊற்றிடுறேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா காரமாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க, இல்லைனா நிறைய ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தேங்காய் நிறைய ஊற்றிக்கோங்க. ஸோ மொச்சக்கொட்டை குழம்பு தயார். இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தால் இதுலேயே வந்து கருவாடு போட்டும் செய்வாங்க. அந்த கொதிக்கிற நேரத்துக்கு கருவாடு நல்லா கழுவிட்டு இதில் போட்டுட்டா மொச்சக்கொட்டை கருவாடு குழம்பு தயார். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.